காமம் 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 என்பம் பெற்றோரின் அன்பே காதல் என்பம் கற்பு 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 என்பம் கணவனின் அன்பே கற்பு என்பம் அடியே பெண்ணே அலங்கார பெண்ணே அலங்கோலமாய் என்ற ஆணாய பெண்ணே எவர் பின்னால செல்கின்றாய நாளை உன் பெண் பிள்ளையை உன்னை போன்று வளர்ப்பாயா கத்தரிக்காய் முட்டினால் கடை தெரு வரும் தண்ணி போன கத்தரிக்காய் குப்பை தொட்டிதான் போகும் கயவன் வீடா புகுந்தான் நீதானே சுடுகாடை தேடிச் செல்கின்றாய் பார்க்கும் பார்வையும் பேசும் பேச்சும் மனிதனா மிருகமா என்று அறியாத நீ பெண்ணல்ல பிசாசு விபத்தில் சிக்கிய முதல் பெண்ணை வீட்டுக்கு வந்து நீதி கேட்டிருந்தால் தொடர் விபத்துக்கள் நடந்திருக்குமா பட்டினி தேவங்களே சோதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ ஏன் பதுங்கு குழியில் ஒளிந்து கொண்டாய் முக ஒப்பனை சாத்தியப்படலாம் அக ஒப்பனை சாத்தியப்படுமா அது உன்னை அப்பட்டமாக உமிழ்ந்து கொண்டே இருக்குமே நட்பு என்று தொட்டுக் கொள்கிறாய் நடப்பை என்று கட்டிக் கொள்கிறாய் உன் தாய் உன் தகப்பனை தவிர வேற ஆணுடன் அப்படி செய்தால் நீ ஒப்புக்கொள்வாயா அரசாங்கம் கட்டி கொடுத்த பண்ணை வீடுகள பீச்சும் பார்க்கும் 24 மணி நேர இலவச அபச்சாரம் என் இலக்கியத்தில் கண்ணகியும் மாதேவியும் படித்தாண்ட பத்தினிதான் நீ ஏன் பண்ணை வீடு பத்மினி ஆகிறாய் அவன் பருந்தும் இல்லை நீ கோழி குஞ்சும் இல்லை நீதான் பறந்து சென்று அவன் தோளில் அமர்ந்து கொள்கிறாய் பஞ்சும் நெருப்புமே பற்றி கொள்ளுமே நீ பெட்ரோலை ஊற்றி கொண்டல்லவா நெருப்புடன் விளையாடுகிறாய் அவன் குற்றம் இரண்டாவது தான் உன் குற்றமே முதலாவது யமனிடம் எப்படி உயிரை எதிர்பார்க்க முடியும் காதலிப்பது தவறில்லை வரம்பு மீறக்கூடாது முட்டாளே வெங்காயம் உரிச்சா கட்டாயம் தண்ணீர் வரும் ஒழுக்கம் ஊருக்கு தான் என்று நான் நம்பும் வரை நம் வீட்டிலும் தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அடியே பெண்ணே நீ ஊர் சுற்றும் பொழுதெல்லாம் உன் அண்ணன் தலை குனிகிறார் அடே ஆணே நீ ஊர் சுற்றும் பொழுதெல்லாம் உன் தங்கை தலை நிமிர்கிறார் தொட்டுக் கொள்வதும் கட்டிக் கொள்வதும் நட்பு என்றால் உன்னை வெட்டிக் கொள்வதுதான் அவன் வீரம் என்பார் இதுல என்ன தவறு படிக்கும் இடத்தில் கல்வியையும் பணியாற்றும் இடத்தில் வேலையையும் நேசியுங்கள் உங்களை நேசிக்க இந்த உலகமே காத்து கிடக்கும் ஆண் எங்கு சென்றாலும் ஆணாகவே திரும்புகிறார் பெண் தான் பிணமாகவோ நடைப்பிணமாகவோ திரும்புகிறார் அறியாத வயது என்பதால் அப்பாவை அம்மா என்றும் அம்மாவை அப்பா என்றும் அழைப்பாயா பெண்ணே விடலை பருவம் என்பதால் வீதியில் ஆடை இல்லாமல் செல்வாயா உன்னை காட்டிக்கொள்ள இந்த நாட்டை விடவும் உன் வீட்டை விடவும் முன்னால்தான் முடியும் பெண்ணே நீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் ஜல்லிக்கட்டுக்காகவும் வீதிக்கு வந்த இளைஞனே உன் தங்கையை காப்பது போல் உன் நண்பனின் தங்கையையும் காட்டிக்கொள்ள எப்போது சபதம் எடுக்க போகிறாய் அம்மனமாய் திரியும் ஆண் வர்க்கமே 4 வயது பெண் குழந்தைக்கும் 3 வயது பெண் குழந்தைக்கும் மாறாப்பா போட்டு விட முடியும் மாமா என்று உன்னை நம்பி வந்தவருக்கு நீ அதே வேலையை அவளுக்கே பார்க்கிறாயே உன் தாய் தங்கைக்கு அவ்வேலையை பாப்பாயா ஐயோ பாவம் அவர்களும் பெண் தானே மனதை தொட்டு சொல் மனிதா இன்னும் மாட்டிக்கொள்ளாத மிருகம் தானே நீயும் சத்தியத்திற்கு பயந்த உத்தமர்களை விட சந்தர்ப்பம் கிடைக்காத உத்தமர்களே நாட்டில் அதிகம் இனிமே நான் உன்னை நம்ப போவதில்லை என் வீட்டு நாய்க்கும் பூனைக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கோழிக்கும் பன்றிக்கும் ஆடை டைட்டு போட்டு விட போகிறேன்